தற்போது இரவு 6:30. வானத்தில் மேகங்கள் நன்றாக தெரிகிறது, மழை இல்லை. நேற்று இந்நேரம் பாண்டிச்சேரியில் நண்பர் திருவேங்கடத்தை காண்பதற்காக அகிலேஸ்வரன், ரவிசங்கர் இருவரும் காரில் சென்று தேடி அலைந்து பலன் கிடைக்காமல் திரும்பி வந்துவிட்டோம். இந்த உருண்டை வந்து இந்த பூமி வந்து உருண்டைன்னு சொன்னாங்க, கலீலியோ சொன்னார். ஆனால் இந்த மதவாதிகள் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அதை நம்பவில்லை, தண்டனை கொடுத்தார்கள். 2000 வருஷத்துக்கு முன்பே இயேசு பிறந்த காலம் 2000 வருடம் என்று சொல்கிறார்கள். பிறகுதான் பைபிள் எல்லாம் எழுதப்பட்டது. இந்த மதவாதிகள் இவர்களெல்லாம் இந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, சொன்னால் நீ அதை நம்ப வேண்டும், எதிர்த்து பேசினால் உனக்கு சிறை தண்டனை அல்லது எரிப்பு. இப்படித்தான் அந்த மதம் மக்களை அடிமைப்படுத்தி மதவாதிகளாக எல்லார்களையும் மாற்றினார்கள். யானைக்கு மதம் பிடிக்கும், இவர்கள் அவர்களை போன்றவர்கள் தான், மதம் பிடித்த யானையை போன்றவர்கள் தான் இவர்கள். கலீலியோவை சிறையில் அடைச்சி கொன்றார்கள். அதன் பிறகு வந்த கோப்பர்னிக்கஸ், நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்பவர் இந்த உலகம், அதாவது பூமி சூரியனை சுற்றி வருகிறது, அதனால் பருவகாலங்கள் தோன்றுகின்றது என்று சொன்னார். அதை சொன்னதற்கும் அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். அதுக்கு ஒத்தி ஊதினார்கள். ஒத்து ஊதியது புருனோ, அவரையும் எரித்து கொண்டார்கள். இப்படித்தான் மதவாதிகள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். 2 மதங்களை தவிர, ஒன்று புத்த மதம், சமண மதம். வேதங்களை பலியிடச் சொன்னார்கள். உனக்கு ஒரு நன்மை வேண்டுமென்றால் நீ ஏதாவது ஒரு விலங்கை நீ பலியிட்டு அதை சாப்பிட வேண்டும், அதில் உனக்கு பாவம் இல்லை. இப்படித்தான் வேதங்கள் சொன்னது. இந்த வேதங்கள் மறுத்தது இந்த 2 மதம்தான். 2500 BC என்று சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் வடநாட்டில் தோன்றியவர்கள்தான். அந்த மதமும் வடநாட்டில் தான் தோன்றியது. ஆனால் 2000 வருடங்களில் வாழ்ந்த திருவள்ளுவரோ என்ன சொன்னார்? சுழன்றும் ஊர் பின்னது உலகம், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோர் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருக்குறள் சொன்னார் 2000 வருடங்களுக்கு முன்பு. இந்த பூமி உருண்டை என்பது 2000 வருடத்திற்கு முன்பு திருவள்ளுவர் சொன்னார். ஆனால் இந்த பாதிரிமார்களுக்கு தெரியவில்லை, எவ்வளவு அறிவீலிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று. நாம் படிக்கக்கூடிய, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தொல்காப்பியம் அது 2500 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி ஒரு சொல், எப்படி ஒரு பொருள் வந்தது என்பதை விளக்கக்கூடிய ஒரு இலக்கண நூல்தான் அந்த தொல்காப்பியம். அவரும் ஒரு சமணர், திருவள்ளுவரும் ஒரு சமணர். அந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த 2 மதங்கள் புத்த மதம், சமண மதம். அவர்கள் நாட்டுக்கு உலகத்துக்கே தொண்டு செய்தவர்கள் இந்த இருவரும் தான். இதை யார் தெரிந்து வைத்தனர்? நாமெல்லாம் பல கோயில்களை சென்று பார்க்கிறோம். 2500 BC இன்றைய காலகட்டத்தில் 4700 வருடங்களுக்கு முன்பு
பிரமிடுகளை கட்டினார்கள். கல்லை அடுக்கி 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 பிரமிடுகளை கட்டினார்கள். அதில் எந்த சாமியையும் உள்ள வைக்கவில்லை. ஆனால் இந்த 5-7 நூற்றாண்டுக்கு பிறகுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் கோயிலை கட்டினார்கள். அதில் மதங்களை சொன்னார்கள், 2 மதங்களை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்து மதத்தின் பிரிவாக இருக்கக்கூடிய சிவமதம், வைணவ மதம். இந்த மதத்தினால் மக்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர். இவர்கள் சிந்திப்பது இல்லை. இவர்களும் அடிமைகள்தான். எதத்தினால்? மதத்தினால் அடிமைகள். இவர்களுக்கு சிந்தித்தால் அதில் உண்மை தெரிந்துவிடும். அந்த காலத்தில் படிக்காதே என்று சொன்னார்கள். இன்று எல்லோரும் படித்தவர்கள். இன்று இன்டர்நெட்டில் கூகுளில் தேடினால் சகலத்தையும் தமிழிலும் படிக்க முடியும், ஆங்கிலத்திலும் படிக்க முடியும். எந்தெந்த மொழியில் வேண்டுமானாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு நம்முடைய அறிவு பெருகி உள்ளது. இன்று மொபைலில் என்னால் பேசக்கூடியது என்றால் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இன்டர்நெட், மொபைல் போன் கையில் வைத்து கொண்டு என்னால் பேச முடிகிறது, இந்த உலகத்தையே காட்ட முடிகிறது. மதங்கள் நம்மை பிரித்துவிடும். மனிதனை மதத்தினால் பிரித்து விடுவார்கள். உங்களுக்கு மதம் வேண்டாம். யானை மதம் பிடித்தது போல் உங்களுக்கு மதம் உங்களை பற்றி கொள்ள வேண்டாம். நீங்கள் தாய் தந்தையரை வணங்குங்கள். இந்த பஞ்சபூதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவைதான் நம்மை காப்பாற்றுகின்றன. வேறு எதுவும் நம்மை காப்பாற்றுவதில்லை. ஆதலினால் உங்களுக்கு இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.